ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாஸ்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் கருப்பு எள்ளு, ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறனால ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கையால் மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு மாவு பிடிக்கும்போது உங்களுக்கு மாவு ஒன்று சேர்ந்தால இருக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி மைதா மாவுலையும் செய்யலாம், ஆனால் நாம் இன்றைக்கி ஹெல்த்தியாக செய்யணும் அப்படிங்கிறதுனால கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், மாவு ஃபுல்லாக நல்லா இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மாவை சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சிட்டு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இதை அப்படியே வச்சிடலாம். ரொம்ப ஹார்டாகவும் மாவு பிசையக்கூடாது, ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும், ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். உள்ள ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுக்காக நான் சிக்கன் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி சிக்கன், மட்டன் அப்புறம் வெஜ்ஜில் கூட செய்யலாம். எலும்போடு இருக்கிற மாதிரி சிக்கன் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி செய்யும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். போன்லெஸ் சிக்கன் வந்து நம்மளுக்கு ஹார்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எடுத்துருக்கிற சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். நான் ஒரு மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா கம்மியாயிருச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு சிக்கன் எல்லாமே மாற்றி வச்சிடலாம். இந்த சிக்கன் எல்லாமே நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா அந்த சிக்கனில் எலும்பு தனியாக அதில் இருக்க சதை தனியாக நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக அதை சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் எல்லாமே எலும்புலேருந்து அழகாக இதை நான் பிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். உங்கக்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா 5-8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். இந்த டைமில் நான் 1 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இதையும் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தண்ணியை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5-8 நிமிஷம் இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக சிக்கன் வேக வச்ச தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போது ஃபில்லிங் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை எடுத்து இப்போ நம்ம திரட்டி எடுத்துக்கலாம்.
மாவு எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் நீங்கள் பிசைஞ்சு வச்சிடக்கூடாது. நான் அமுத்தும் போது நீங்கள் பார்க்குறீங்கள எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு. இப்போ எப்போவும் நம்ம மாவு திரட்டுற மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் மாவு கோட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவை திரட்டி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மசாலாவை நம்ம உள்ளே வச்சிடலாம். சிக்கன் மசாலா உள்ளே வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம மூடிட்டு சைடில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் அப்படியே தடவி கொடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கிறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொன்று உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன். எப்பவும் போல் மாவு கொஞ்சம் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த அச்சு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த அச்சுக்கு மேலே நம்ம திரட்டின மாவை இந்த மாதிரி மேலே இந்த சப்பாத்தியை நம்ம இப்படி மேலே வச்சுக்கலாம். சென்டரில் நம்ம மசாலாவை உள்ளே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த அச்சு ஷேப்பில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அமுத்தினோம்னா இந்த அச்சில் இருக்கிற அதே டிசைன் வந்து இந்த நம்மளுக்கு மாவில் கிடச்சிரும். இப்போ நல்லா அமுத்தி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே நீங்கள் மாவை நார்மலாக திரட்டிட்டு சென்டரில் மசாலா வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓரங்களில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தடவிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் மசாலா சேர்த்து இந்த ஃபில்லிங்கோட இந்த ஸ்நாக் ரெசிபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வரக்கூடிய ரமலான் மாதத்தில் இஃப்தார் டைமில் நோன்பு திறக்கிறதுக்கு இந்த ஸ்நாக் ரெசிபியை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நோன்பு கஞ்சியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் மெதுவாக திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். நிறைய எண்ணெய் சேர்த்து பொறிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்நாக்ஸுக்கு நம்ம கம்மியான எண்ணெய் இருந்தாலே போதும். அழகாக ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். வெளியே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். கம்மியான ஆயிலில் ஃப்ரை பண்ணதுனால அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.